ரெண்டாவது கொஸ்டின் 5, 15, 45 அப்படி கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் ஆறு உறுப்புகளையும் கூடுதல் கேட்டுட்டாங்க. இப்போ ஆறு உறுப்புகளையும் கூடுதல்ன்னு சொல்லும்போது ஆறு உறுப்புனா ஆறு வந்து என்ன, இப்போ என்னோட வேல்யூ ஆறு. இந்த இடத்துல கூடுதல் கேட்டா பெருக்குத்தொடர் வரிசைக்கான கூடுதல் கேட்டாவே எஸ் என் பார்ம் எஸ் என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன்னு பை ஆர் மைனஸ் ஒன்னு. இந்த இடத்துல ஆரோட வேலை நாட் ஈக்குவல் டு ஒன்னா இருக்கேன். இப்போ நம்ம வந்து என்னோட வேலை தெரியும். அப்போ ஏவோட வேலை என்னதுன்னா முதல் உறுப்பு அஞ்சு. அடுத்து என்னன்னா ஆரோட வேலை, ஆரோட வேலை என்னதுன்னா இரண்டாம் உறுப்பு பை முதல் உறுப்பு. இரண்டாம் உறுப்பு இங்கே என்னது பதினஞ்சு, பதினஞ்சு பை முதல் உறுப்புன்னா அஞ்சு. இங்கே டிவைட் பண்ணி ஒரு அஞ்சு அஞ்சு மூஞ்சு பாஞ்சு. அப்போனா ஆரோட வேலை என்னதுன்னா மூணு பை ஒன்றுனா மூணு. இந்த இடத்துல என்ன இது வந்து ஒன்று இந்த இடத்துல என்ன மூன்று ஆரோட ஆறோட வேலை மூணாக இருக்குது. இந்த மூணு எப்படி இருக்குன்னா ஒன்றாவது இருக்கக்கூடாது தவிர ஒன்றை விட இது வந்து அதிகமாக இருக்குது. மூணு அதிகம் இந்த இடத்துல ஒன்று அதிகமாக மூணு அதிகமாக பார்க்கும்போது மூணு தான் அதிகம். அப்போ நம்ம வந்து மூணு கிரேட்டர் தென் ஒன்றுன்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த இடத்துல என்ன ஆரோட வேலை என்னதுன்னா மூணு. இப்போ நம்ம இதை ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது எஸ் ஆரோட மதிப்பு என்னோட மதிப்பு ஆறு ஈக்குவல் டு ஏ ஏவோட மதிப்பு அஞ்சு இன்ட்டு ஆரோட மதிப்பு என்னது மூணு, மூணு அடுக்கு என்ன என்னோட மதிப்பு என்னதுன்னா ஆறு மைனஸ் ஒன்று பை ஆரோட மதிப்பு என்னது மூணு மைனஸ் ஒன்று. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது அஞ்சு இன்ட்டு மூணு இன்டு ஆறு, மூணு இன்டு ஆறு நம்ம கண்டுபிடிக்கும் போது மூணு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ஆறு டைம் பெருக்கல எழுதி பெருக்கி போட்டோம். அப்படின்னா மும்மூணு ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு. இங்கே அது மும்மூணு ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு. இப்போ இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பெருக்கிறோம். பெருக்கும்போதுன்னு ஏழு ஏழு நாற்பத்தொம்பது ஒம்பது மீன் நாலு ஏழு ரெண்டு பதினாலு பதினாலோட நாலு கூட பதினெட்டு. இங்கே ஏழு ரெண்டு பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று இரண்டு நாலு நாலு ஒன்று அஞ்சு ஒம்பது எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு ரெண்டு மீதி ஒன்று அஞ்சு ஆறு ஏழு எழுநூற்றி இருபத்தி ஏழு. எழுநூற்றி இருபத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி ஒன்பது எழுநூற்றி இருபத்தி ஒம்பது மைனஸ் ஒன்று பை மூணில் ஒன்றை கழிச்சிட்டா ரெண்டு. இப்போ சால்வ் பண்ணும்போது என்னன்னா அஞ்சு இன்ட்டு எழுநூற்றி இருபத்தி ஒம்பதில் ஒன்றை கழிச்சிட்டா எழுநூற்றி இருபத்தி எட்டு பை ரெண்டு. இந்த அஞ்சு எழுநூற்றி இருபத்தி ஒம்பது பெருக்கலாக இருக்குது. இப்போ அதே பை ரெண்டு இருக்கும்போது ரெண்டால் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் பெருக்கலாம். ஒரு ரெண்டு ரெண்டு பகுதியில் ரெண்டால் டிவைட் பண்ணால் தொகுதியில் ரெண்டால் டிவைட் பண்ணு. ஏழு எத்தனை ரெண்டுனா மூணு ரெண்டு ஆறு மீதி ஒன்று பன்னெண்டு. பன்னெண்டில் எத்தனை ஆறு ரெண்டு பன்னெண்டு. இங்கே நாலு எட்டில் நாலு ரெண்டு எட்டு. இப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னா அஞ்சு இன்ட்டு முந்நூற்றி அறுபத்தி நாலு. இப்போ முந்நூற்றி அறுபத்தி நாலு அஞ்சாவது பெருக்கிறோம். முந்நூற்றி அறுபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு ஐநாங்க இருபதுக்கு ஜீரோ மீதி ரெண்டு ஐயாறு முப்பது முப்பதோட ரெண்டு கூட்டணும் முப்பத்தி ரெண்டு மீதி மூணு ஐ மூணு பதினஞ்சு பதினஞ்சோட மூணு கூட்டணும் பதினெட்டு. என்னன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபது. இப்போ என்னதுன்னா முதல் ஆறு உறுப்புகளின் இப்போ அஞ்சு கம்ம பதினஞ்சு கம்ம நாற்பத்தஞ்சு கம்ம அப்படி கன்யூஸாக போயிட்டு இருக்குன்னா பெருக்குத்துற வரிசையின் முதல் ஆறு உறுப்புகள் ஆறு உறுப்புகளின் கூடுதல் கூடுதல் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது.